படம் எப்படி இருக்கு? மேடம் படம் எப்படி மேடம் வருது? நல்லா இருக்கு. பார்க்கலாமா? என்ன கான்செப்ட்? நல்ல மெசேஜ் சொல்லுங்க. எல்லாம் இது தனுஷோட பணம் கட்டி படிக்கிற படிப்பு தரமானதா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். தனுஷ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாதி எல்லாத்தையும் ஒழிச்சிடுறாரு. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து எல்லா ஸ்கூல்லையுமே ஜாதி பத்திரிக்கை சேர்க்குறாங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்டை சேர்க்க பார்க்குறாங்க, இல்லை பிரிக்க பார்க்குறாங்க. கல்வியை மெயினாக எடுத்திருக்கனால பெரிய இது. ஆன்லைன் கிளாஸு மெயினாக காமிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு முக்கியமானது பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. லவ் சீன்ஸ் எனக்கு மெயினாக இதில் பெருசாக நான் எடுத்துக்கல, ஆனால் மெயினாக கல்வி இதில் வந்து பெருசாக காமிச்சிருக்காங்க. அது போதும் எல்லாருக்கும். ஒரு நம்ம இப்படி ஒரு ஆளை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாத்தியார் ஞாபகம் கண்டிப்பாக அந்த படம் ஏன்னா நடிகள்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சூப்பரான சம்ம மூவி பார்த்தேன். தனுஷோட ஆக்டிங் பிரிஸ்டார் சூப்பராக செட் ஆகுது. அதாவது என்னென்னா கல்வி ஒவ்வொரு வாட்டியும் வியாபாரமாக மாறும்போது ஒவ்வொரு பாரதியார் வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சீனியர் யாரெல்லாம் அதுக்கு எதிராக வராங்களோ அது மாதிரி ஒரு பாரதியார் எழுந்து வந்தது எல்லாம் தடுப்பாக இருக்கிற மாதிரி தான் சீன்லாம் காமிச்சிருக்காங்க. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன்? படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா அவர் நடந்து அடிபட்டு ரொம்ப யாருமே, அதாவது ஒரு பஞ்சாயத்தில் எப்படி ஒதுக்கி வச்சாங்கன்னா யாருமே தொடக்கூடாது அந்த இடத்துல தண்ணி, நான் ஏதோ ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பேங்கிற மாதிரி தண்ணியை வச்சு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக தோணுது. படம் லேக் இல்லை, படம் லேக் இல்லை, சென்டிமெண்ட்ல போட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் படம். நம்மளே கதைக்குள்ள டிராவல் ஆயிரும் கொஞ்ச நேரத்தில். செகண்ட் ஹாஃப்லாம் பிரிச்சுட்டாங்க போட்டு. அந்த மாதிரி இது டைரக்டர் படமா இல்லை தனுஷ் படமா? இதுவா? இது வந்து ஒரு சமூகத்துக்கான படம், ரெண்டு பேருமே கிடையாது. இது நம்ம எடுத்துக்க வேண்டிய படம்.